ஒரு வேலைக்கும் போனா நமக்கு வந்து 10,000 ரூபாய்ல இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆன்லைன்ல இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கு. ஆன்லைன்ல இதை விட அதிகமாவே சம்பாதிக்க முடியும். குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்கில்ஃபுல்லான வேலைகள் பாக்குறவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல் ஒர்க் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இவங்க அதிகப்படியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஸ்கில்ஸ் மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். அது என்னென்ன ஸ்கில்ஸ், அது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறதான் இந்த கோர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் மென், அப்புறம் வந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம் மேடம், நேத்து உங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது மேடம். எப்படி இதை சொல்றது அப்படின்னு தெரியல, ஆனா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட். இதை உங்ககிட்ட ஃபஸ்ட்டே வந்து உங்கள் வீடியோலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் இந்த ஒர்க் ஷாப் கொஞ்சம் முன்னாடியே கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ, ரொம்ப டைம் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு யோசனை தான். பட் இருந்தாலும் இப்போது ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து சர்ச் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து நீங்கள் ஒரு மந்த்லி 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்னென்ன வெப்சைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் நம்ம பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, moneypantry.com. ஸோ இந்த moneypantry.com என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து இதில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, சிம்பிள் சொல்யூஷன்ஸ் டு ஏர்ன் அண்ட் சேவ் மோர் மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மணி மேக்கிங் டிப்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் ரைட்டிங். அதுக்கு வந்து நீங்கள் என்ன வெப்சைட்க்கு போகணும் அப்படின்னா, moneypantry.com/get-paid-2 கொடுங்க. இதே யூஆர்எல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பேஜ்க்கு வந்து அது ஓப்பன் ஆகும். நார்மலாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வராது. ஸோ இந்த யூஆர்எல் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 101 சைட்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரீலான்சிங் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டிகிள்ஸ் வாங்கக்கூடிய கம்பெனிஸோட லிஸ்ட் வந்து இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்டிகிள்ஸ் வந்து வாங்கக்கூடிய கம்பெனிஸோட லிஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வெக்கேஷன் இல்லைனா ட்ராவல் பற்றி நீங்கள் ஆர்டிகிள்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அப்ராட், வேண்டர்லஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை டாலர்ஸ் கொடுக்குறாங்கங்கிற டீட்டெயிலும் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப் பப்ளிஷிங்னு சொல்லிட்டு $50 $200 வரைக்கும் பெர் போஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 100 டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுகிறவங்க வந்து யார் யார் அப்படிங்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த 101 வெப்சைட்ஸில் வந்து எது வந்து பெஸ்ட், 2 வெப்சைட்ஸ் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். முதல்ல இந்த வெப்சைட்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் google.com போய்க்கோங்க. அதில் போயிட்டு கோரா அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், QUORA அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜ்க்கு வருவீங்க. கோரா அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஃபோரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபோரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து திடீர்னு ஒரு க்வெஸ்சன் வருது அப்படின்னா, அந்த க்வெஸ்சனுக்கு வந்து ரியல் பீப்புள்கிட்ட வந்து ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோரமில் வந்து நீங்கள் அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. பேசிக்காக இந்த வெப்சைட்டோடைய ஒர்க்கிங் நேச்சர் வந்து இது தான். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதை பற்றி எழுதணும்னு நினைக்கிறோமோ, என்ன ஆர்டிக்கல் எழுதணும்னு நினைக்கிறோமோ, ஸோ அதை வந்து இங்கே சர்ச் பாரில் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ லைஃப் ஸ்டைல் பற்றி நான் ஆர்டிக்கல் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இங்கே லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா, இது ரிலவெண்ட்டாக என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்குது, யார் யார் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஆன்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆர்டிக்கல் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்டிக்கலாக நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து கூகுள் டாக்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைப் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட்டட் மெட்டீரியலாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கூகுளில் இந்த மெட்டீரியல் இருக்குது, அங்கேருந்தால் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியலை வந்து திருப்பி நம்ம வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கும்போது, அவங்க அந்த ஆர்டிக்கிள் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் வந்து பேரா பேசிங் அப்படிங்கிறது.
அப்படிங்கிறது. ஸோ இந்த பேராபேசிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா spinbot.com அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆர்டிகல் வந்து காப்பி பண்ணிடுவீங்க, காப்பி பண்ணிவிட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுருங்க. இன்னொரு பிளைன் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு லைன் மூணு லைனை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து ரீரிட்டன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்கிறதுக்கும் இன்னொருத்தர் சொல்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு மாதிரி எழுதுவோம், இன்னொரு மாதிரி நம்ம அதை வந்து மாற்றி கூட எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ரீரிட்டன் பண்ணி இவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பின் பண்ணி அந்த மீனிங் மாறாமல் அப்படியே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதனால் வந்து அந்த காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பின் போர்ட்டில் போட்டு ஸ்பின் பண்ணிவிட்டு அந்த அந்த வர டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது கிடச்சிரும். நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்குற அந்த 100 வெப்சைட்ஸில் எந்த வெப்சைட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து சப்மிட் பண்ணலாம். பர்சனலாக நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஒரு ரெண்டு வெப்சைட் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன வெப்சைட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வைப்ரண்ட் லைஃப். இந்த வைப்ரண்ட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஹெல்த் டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நிறைய வந்து ஹெல்த் டாபிக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெல்த் ரெசிபீஸ், எக்ஸசைஸ் ரிலவெண்ட் ஆனது, ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், வெயிட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இதில் டைப் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்கோப் வந்து நிறையா இருக்கும். ஸோ கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இந்த கேட்டகரிஸில் நீங்கள் வந்து உங்களால் ஆர்டிகல்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியும். இன்னொரு வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்வர்ஸ். லிஸ்ட்வர்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் டாப் 10 டாபிக்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து எங்ககிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் நாலேஜ், என்டர்டைன்மெண்ட், லைஃப் ஸ்டைல், சயின்ஸ், சொசைட்டி, இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அந்த கேட்டகரிஸ்குள்ளேயும் உங்களுக்கு வந்து சப் கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ நம்ம சயின்ஸ் அப்படின்னு போனோம்னா அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், அவர் வேர்ல்டு, ஸ்பேஸ், டெக்னாலஜி, இந்த மாதிரி இருக்குது. லைஃப் ஸ்டைல் அப்படின்னு போனோம்னா ஃபுட், ஹெல்த், ஸ்போர்ட், ட்ராவல், இந்த மாதிரி இருக்குது. ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு போனோம்னா புக்ஸ், ஃபேக்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட் கேட்டகரிஸ் இருக்கிறதுனால நீங்கள் எந்த கேட்டகரியை வேணாலும் சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணலாம். ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து வைப்ரண்ட் லைஃபும் லிஸ்ட் வேர்ஸும். மற்றபடி உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து என்னால் ரைட் பண்ண முடியும், நான் வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வெப்சைட்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பை, தேங்க்யூ.